இடங்களில் செய்தியாக வர வேண்டும் என்பதற்காகவே விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று காலை நடைபெற்ற அரசு விழாவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் பங்கேற்று பேசினார். அப்போது ஒரு சென்ட் நிலம் இல்லாதவர்கள் கூட விவசாயிகள் என கூறிக்கொண்டு போராட்டம் நடத்தி வருவதாகவும் விவசாயிகளிடம் கோடிக்கணக்கில் பணம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் ஊடகங்களில் செய்தியாக வர வேண்டும் என்பதற்காகவே விவசாயிகள் போராட்டங்களை நடத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சர் கே சி கருப்பண்ணனின் கருத்திற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு விவசாய அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். என்ன தண்ணி இல்லாதாலும் குடிக்கிறது தண்ணி இல்லையா, தோட்டத்தில் விவசாயம் பண்ண முடியலையா, விவசாயம் பண்ணாம டவுன் சுத்தி இருந்தா எப்படி கையில காசு இருக்கும்? விவசாயிகள் கோடிக்கணக்கில் பேங்க்ல பணம் வச்சிருக்காங்க. இந்த கூட்டு விவசாயி பாருங்க, அதே மாதிரி பவானியில் கூட்டு பவானியில் இருக்காங்க விவசாயிகளை போய் பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு சத்தியமங்கலம் பாருங்க, கோடிக்கணக்கில் விவசாயிகளுடைய பணம் பேங்க்ல போட்டிருக்காங்க, கட்டி வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளவு தொழில் பண்றாங்க, பைனான்ஸ் பண்றாங்க, லாரி வச்சிருக்காங்க. ஏன்னா அது டெவலப் பண்ணி விவசாயி டெவலப் பண்ணி வந்தது அந்த அதோட தொழில் பூரா. விவசாயம் சார்ந்த தொழில்கள் இன்னைக்கு நிறைய டெவலப் ஆகி லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க. இவ்விளாட்ட ஒரு பெச்சிட்டு கொண்டு வந்து ரோட்ல போட்டு படுத்துக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து பேப்பர்ல கொடுத்து ஒரு சென்ட் நிலம் இல்லாம தள்ளி தண்ணி விடல, தண்ணி விட மாட்டேன்றீங்க. ஆனா ஒரு சென்ட் நிலம் இல்ல, அவனுக்கு என்ன பேர் வரணும் பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷம். வருகின்ற நாட்கள் அரசு கொள்கை மாற்றுக் கொள்ளவில்லைன்னு சொன்னா இன்னும் அதிகமாக போராட்டம் நடத்த இருக்கிறது.